Hi friends, welcome back to 12 Bytes YouTube channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல யாரை ட்ரோல் பண்ண போறோம் அப்படின்னா தலைவர் ஜிபி முத்து அவர்களை தான். வீடியோக்குள்ள பார்த்தோம்ல, நீங்க நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா கிட்ட தெரியுது ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல பக்கத்தில் தெரியுது பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து வீடியோகளும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தலைவர் ஜிபி முத்து எங்க போனாலும் அவங்களோட ஃபேன்ஸான பேப்பர் ஐடிஸ் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க போல. அப்படிதான் தலைவர் ஜிபி முத்து ஒரு யூடியூப் சேனலுக்கு இன்டர்வியூ கொடுக்க போயிருக்காரு. அங்கேயும் அந்த பேப்பர் ஐடிஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவருக்கு ஒரு பார்சலை வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பார்சலில் அவங்க என்னதான் கொடுத்தாங்க அப்படின்றத இப்போ நீங்க பாத்துருங்க. ஐயோ, இங்க படுத்துற நிமிஷனால தாங்க முடியலையே. என்னது கண்ணாடி? போட்டுக்கலாம். கண்ணாடி போட்டா இல்ல கீழ எல்லாம் கிடையாதுங்க. ஏன் மூஞ்சிக்கு கண்ணாடி போட்டா கொஞ்சம் அம்சமா இருக்கும். ஆமா தலைவரே, நீங்க கண்ணாடி போட்டீங்கல்ல, ஷாருக்கானுக்கே டப் குடுக்கற மாதிரி தான் இருக்கீங்க. போட்டுக்கோங்க போட்டுக்கோங்க. பேப்பர் ஐடி ஒருத்தர் தலைவர் ஜிபி முத்து அவர்களுக்கு ஒரு டிராயிங் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த டிராயிங்கில் என்ன வரைஞ்சிருந்தாங்க அப்படின்றத வந்து ஜிபி முத்தே சொல்லுவார். என்னன்னு கேளுங்க. அழகாங்க வரைஞ்சிருக்கான். நீ என்ன, நீ என்னையா வரைஞ்ச? நீ என்ன வரையல? நீ வரைஞ்சது வேற. என்ன என்னத்துல அழியாமல் பண்ணப்போ? இல்லை, நான் சும்மா ஜாலியாக காமெடி பண்ணுறேன், ஆடுறேன். ஒரு லேடிஸு கூட கூட ஆட முடியல. தலைவரை பொய் சொல்லலாம், அதுக்குன்னு வந்து பொய்யே சொல்லக்கூடாது. தலைவரை, நீங்கள் வந்து திருச்சி சாதனா கூட போயிட்டு என்ன மாதிரி சாங்குக்கு என்ன மாதிரியெல்லாம் டான்ஸ் ஆடினீங்க அப்படின்ற வீடியோ எங்ககிட்ட இருக்கு. அதில் ஒரு சின்ன சாம்பிள் காட்டுறேன் பாருங்க. உங்கள் பசங்க என்ன பண்ணுறாங்க? ஜட்டி எடுத்துருந்தாப்பா தலையில் மாட்டிக்கன்றாங்க. தலைவரை, நீங்கள் பண்ணின வேலைக்கு பசங்க தலையில் தான் ஜெட்டியை மாட்டினாங்க. இதுவே நீங்கள் பேப்பர் ஐடி கிட்ட மாட்டியிருந்தீங்க அப்படின்னா எந்த இடத்துல மாட்டணுமோ அந்த இடத்துல மாட்டியிருப்பாங்க. ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமாக வளர்த்துருக்கமா. இதுக்கு இந்த நாத்தம் தலைவரே, பேப்பர் ஐடிங்க அனுப்பின பார்சல்லையே மறக்க முடியாத பார்சல் அப்படின்னா நீங்க எதை சொல்லுவீங்க? மாட்டு மூத்தத்தை அனுப்பிடுறான்னு என்னத்தெல்லாம் கழிக்க அனுப்பிடுறான்னு தெரியுமா? கோமியம் வீட்டுல தெளிக்கிறதுக்கு அனுப்பியிருப்பாங்க. மூஞ்சி தொகையில மூஞ்சில மூஞ்சில. உங்களுக்கு வெளிநாட்டுல இருந்தும் சரி உள்நாட்டுல இருந்தும் சரி நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து உங்களுக்கு பார்சல் அனுப்புறாங்க. அப்படி அந்த பார்சல் என்னதான் இருக்கு அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க தலைவரே. எங்களுக்கு ஒரு மனிதா வேண்டாம, வீட்டுக்கு என்ன அனுப்புறேன்ட்டு அவளோ குப்பையும் அள்ளி போறது அவள் வேலை. உங்களோட ஃபேன்ஸ் டே பை டே வந்து உங்களுக்கு நிறைய பார்சல் வந்து சென்ட் பண்ணிட்டே இருக்காங்க. இதை பத்தி உங்க மனைவி என்னதான் நினைக்கிறாங்க அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க பாக்கலாம். சமையல் பண்ண முடியல, வாங்க முடியல, குளிக்க முடியல, வாங்க முடியல, பேசாம எனக்கு எல்லாம் ஆர்டர் பண்ணி தந்துட்டு போங்க. நான் தின்ட்டு அமௌண்ட் குறைய வேண்டி இருக்கங்க. ஒரு நாளா ஒரு கதாபாத்திரம் அந்த கதை அப்படியே அதே எசைஞ்சிருவேன், அப்படியே அதுலயே இதாயிருவேன். பிளேட் அனுப்பிடுறான், பிளேட் எழுதி வச்சு அருங்க. தலைவர் ஜெயலலிதாவில் ரெண்டு லெட்டர் போட்டால் போதும், அது பாட்டு பாடிட்டு இருக்கோம். ஐயா லெட்டர். டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான்டா. இந்தியாவில் திருப்பவும் டிக்டாக்கை கொண்டு வந்தாங்க அப்படின்னா உங்களோட ரியாக்ஷன் என்னவா தான் இருக்கும்? டிக்டாக் வந்துட்டு அன்னைக்கு டிக்டாக் மாதிரி ஒரு கேக்கை செஞ்சு கண்டிப்பாக வெட்டி வெடி போடுவேன். வேலைக்கு போனாலும் வெடி போடுறான், வெளிக்கு போனாலும் வெடி போடுறான், இதெல்லாம் ஒரு பொழப்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணுங்க. ஏன் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்ல மாதிரி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.